ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ். நம்ம இன்னைக்கு 9th மேத்ஸ் முக்கோணவியல் பயிற்சி 6.1 9வது கணக்கு பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் தீட்டா பிளஸ் பை ஈக்குவல் டு 90° என மெய் பிக்க. இப்படத்தில் மேலும் இரு செங்கோண முக்கோணங்கள் உள்ளன என்பதை மெய்ப்பித்து சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா மற்றும் டேன் பை இவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொடுக்கப்பட்டிருக்க படத்தில் தீட்டா பிளஸ் பை, இந்த தீட்டாவையும் இந்த பையையும் கூட்டும்போது 90°, அதாவது இந்த கோணம் 90° நம்ம நிரூபிக்கணும். அதே மாதிரி இப்படத்தில் மேலும் இரு செங்கோண முக்கோணங்கள் உள்ளன. இந்த முழுவதுமாக ஒரு செங்கோண முக்கோணம்னு நம்ம முதல்ல நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் மேலும் இரண்டு செங்கோண முக்கோணங்கள் உள்ளன, இது ரெண்டும் செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறதையும் நம்ம நிரூபிக்கணும். மெய்ப்பித்து சைன் ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபாவை பொறுத்த வரைக்கும் சைன் ஆல்ஃபா மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த பீட்டாவை பொறுத்தவரை காஸ் பீட்டாவின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த பைக்கு டேன் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தீட்டா பிளஸ் பை, தீட்டா பிளஸ் பை ஈக்குவல் டு 90° அப்படின்னா, அதாவது இந்த முக்கோணத்தில் சி அப்படிங்கிற இந்த முனையில் தாங்கக்கூடிய கோணம் 90°னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். அப்போ இதை வந்து ஒரு செங்கோண முக்கோணமாக இருந்தது, அதாவது இது 90°யாக இருந்ததுன்னு சொன்னால் பித்தாகரஸ் தேற்றப்படி நம்ம என்ன எழுதுவோம், இது 90°யாக இருந்தால் 90°க்கு எதிரே இருக்கிற பக்கமானது கர்ணமாக இருக்கும். ஸோ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர்னு நம்ம இருக்கும். ஸோ அப்போ இந்த பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி அதனுடைய மதிப்பும், இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா கிடைக்கக்கூடிய மதிப்பும் சமமாக இருக்குதான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கோணம் செங்கோணம்னு நம்ம சொல்லிடலாம். அதாவது தீட்டா பிளஸ் பை ஈக்குவல் டு 90°ன்னு நம்ம சொல்லிடலாம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்த போகிறோம். பித்தாகரஸ் தேற்றப்படி இது வந்து 90°யாக இருந்தது அப்படின்னா இது வந்து கர்ணம். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் சிபி ஸ்கொயர், ஏபி ஏசி சாரி ஏசி ஸ்கொயர் பிளஸ் சிபி ஸ்கொயர், இது கர்ணம், இது பக்கம் பிளஸ் பக்கம். இப்போ ஏசி ஸ்கொயர் பிளஸ் சிபி ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கிட்டோம். ஏபிங்கிறதனுடைய மதிப்பு நமக்கு என்ன, ஏடியின் மதிப்பு 9, டிபியின் மதிப்பு 16. ஸோ ஏபியின் மதிப்பு நமக்கு என்ன, இது ரெண்டையும் கூட்டினாதான் ஏபியின் மதிப்பு. ஸோ இது ரெண்டையும் கூட்டும்போது என்ன கிடைக்கும், 25. ஏபியின் மதிப்பு 25. ஸோ ஏபிக்கு பதிலாக 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர், 15 ஸ்கொயர் பிளஸ் சிபி ஸ்கொயர் 20 ஸ்கொயர். 25 ஸ்கொயர் பண்ணும்போது 625 கிடைக்கும். 15 ஸ்கொயர் நமக்கு 225 பிளஸ் 20 ஸ்கொயர் 400. ஸோ இங்கே 625 ஈக்குவல் டு 625. ஸோ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர், கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால இந்த கோணமானது கர்ணத்துக்கு எதிரே இருக்கிற இந்த கோணமானது செங்கோணமாக தான் இருக்கும். செங்கோணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தீட்டா பிளஸ் பையின் மதிப்பு 90°யாக தான் இருக்கும். ஸோ நம்ம தர்ஃபோர் தீட்டா பிளஸ் பை ஈக்குவல் டு 90° என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க, இப்படத்தில் மேலும் இரு செங்கோண முக்கோணங்கள் உள்ளன என்பதை மெய்ப்பித்து. முதல்ல கொடுத்துக்கக்கூடிய இந்த பெரிய முக்கோணமானது செங்கோண முக்கோணம்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். மேலும் இரண்டு செங்கோண முக்கோணங்கள் இருக்குதுன்னு சொல்லி நிரூபிக்கணும். அப்போது இந்த கோணம் 90°, இந்த கோணம் 90°யாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த முக்கோணத்தில் செங்கோண முக்கோணத்தில் இது வந்து நமக்கு 90°க்கு எதிரே இருக்க பக்கம் கர்ணம், இந்த பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர், கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர்னு நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா சமமாக இருந்ததுன்னா இதுவும் 90° அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிடலாம். அதே மாதிரி இந்த முக்கோணம் பிடிசின்ற இந்த முக்கோணத்துலேயும் இது 90°யாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இது கர்ணம். ஸோ கர்ணம் ஸ்கொயர் பிளஸ் கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர்னு நம்ம நிரூபிச்சிடலாம். அப்போது இப்போ முக்கோணம் இது வந்து ஃபஸ்ட்டு எந்த முக்கோணம் எடுத்தோம், நம்ம முக்கோணம் ஏபிசியில் பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தணும். இப்போ எந்த முக்கோணம் எடுக்கிறோம், முக்கோணம் ஏடிசியில், செங்கோண முக்கோணம் ஏடிசியில் பித்தாகரஸ் தேற்றப்படி. முதல்ல வந்து இதுக்கு நமக்கு செங்கோண முக்கோணம்னு தெரியாது, ஸோ நம்ம முக்கோணம்னு மட்டும்தான் எடுக்கணும். முக்கோணம் ஏடிசியில் பித்தாகரஸ் தேற்றப்படி, முக்கோணம் ஏடிசியில் கர்ணம் எது, ஏசி ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் பிளஸ் டிசி ஸ்கொயர், ஏடி ஸ்கொயர் பிளஸ் டிசி ஸ்கொயர்,
AC இன் மதிப்பு 15. ஸோ 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு AD இன் மதிப்பு 9. 9 ஸ்கொயர் ப்ளஸ் DC இன் மதிப்பு 12. ஸோ 15 ஸ்கொயரின் மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும், 225 ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் 81 ப்ளஸ் 12 ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும், 144. ஸோ 225 ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டும்போது 5, 10, 12 மிச்சம் 1, 225. ஸோ சமன்பாட்டின் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுமே சமமாக வந்துருச்சு. அதாவது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர்னு நிரூபிச்சிட்டோம். அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம் தான். தேர்ஃபோர் முக்கோணம் ஏடிசி, முக்கோணம் ஏடிசி ஒரு செங்கோண முக்கோணம். ரெண்டு செங்கோண முக்கோணம் இதில் இருக்கிறதா நம்ம நிரூபிக்கணும். ஒரு செங்கோண முக்கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் ஏடிசி, அதே மாதிரி பிடிசி ஒரு செங்கோண முக்கோணம்னு இப்போ நம்ம நிரூபிக்க போகிறோம். இப்போ நம்ம முக்கோணம் பிடிசி ஒரு செங்கோண முக்கோணம்னு நிரூபிக்கணும். ஸோ செங்கோணமாக இது இருந்தது அப்படின்னு சொன்னால் இது அதுக்கு எதிரே இருக்கிற பக்கம் கர்ணம். ஸோ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர்னு இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இதை ஒரு செங்கோண முக்கோணம்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ முக்கோணம் பிடிசியில் பித்தாகரஸ் தேற்றப்படி பிசி ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் டிசி. ஸோ பிடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர். ஸோ பிசியின் மதிப்பு 20, 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடியின் மதிப்பு 16 ப்ளஸ் டிசியின் மதிப்பு 12. ஸோ 20 ஸ்கொயர் பண்ணும்போது 400 கிடைக்கும் ஈக்குவல் டு 16 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 256 ப்ளஸ் 12 ஸ்கொயர் 144. ஸோ இதெல்லாம் கூட்டும்போது 400 ஈக்குவல் டு 6 4 கூட்டும்போது 10 0 மிச்சம் 1, 5 + 4 9 1 10 0 மிச்சம் 1 400. ஸோ 400 ஈக்குவல் டு 400. ஸோ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால இதுவும் ஒரு செங்கோண முக்கோணம் தான். தர்ஃபோர் முக்கோணம் பிடிசி ஒரு செங்கோண முக்கோணம். இப்போ நம்ம தீட்டா ப்ளஸ் பை ஈக்குவல் டு 90 டிகிரின்னு நிரூபித்தாச்சு. இது 90 டிகிரின்னு நிரூபிச்சிட்டோம். இதுவும் 90 டிகிரின்னு நிரூபித்தாச்சு. அதாவது மூன்று செங்கோண முக்கோணம் இருக்குதுன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். இப்போ வந்து சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மற்றும் டேன் பையின் மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சைன் ஆல்ஃபாவின் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ஃபாங்கிற கோணம் இங்கே இருக்குது. இந்த கோணத்தை பொறுத்தவரை சைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைன்னா எப்போதுமே நமக்கு எதிர்ப்பக்கம் பை கர்ணம். ஸோ ஆல்ஃபாங்கிற கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் எது, இது. ஸோ இது 12 பை இந்த செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் வந்து 15. ஸோ 12 பை 15னா 3 வகுக்கும்போது 4 3 12, 5 3 15. ஸோ 4 பை 5ன்னு சொல்லி மதிப்பு கிடச்சிருக்குது. அதே மாதிரி காஸ் பீட்டாவின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். பீட்டா அப்படின்னாலே அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ அடுத்துள்ள பக்கம் பீட்டாங்கிற கோணத்தை பொறுத்தவரை எந்த கோணம் நம்ம கரெக்டாக பார்க்கணும், பீட்டாங்கிற கோணம். பீட்டாங்கிற கோணத்துக்கு அடுத்துள்ள பக்கம் இது, கர்ணம் இது. ஸோ அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு 16 பை கர்ணத்தின் மதிப்பு. இந்த செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் வந்து இதுதான். ஸோ இந்த கர்ணத்தின் மதிப்பை எழுதிக்கணும். இதை வகுத்தோம் அப்படின்னா 4 4 16, 5 4 20. ஸோ 4 பை 5. அடுத்தது நமக்கு டேன் பையின் மதிப்பு. டேன்னாலே நம்ம என்ன செய்வோம், எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். பைங்கிற கோணத்தை பொறுத்தவரை எந்த கோணங்கிறத கரெக்டாக பார்க்கணும். பைங்கிற கோணத்தை பொறுத்தவரை எதிர்ப்பக்கம் 16, அடுத்துள்ள பக்கம் இது. பைங்கிற கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் இது, அடுத்துள்ள பக்கம் இது. ஸோ 16 பை 12. இதை 4 வகுத்தோம் அப்படின்னா 4 பை 3. ஸோ நமக்கு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மற்றும் டேன் பையின் மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு.